அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் முன்னே பார்த்த பால், அந்த முக்கால் லிட்டர் பாலுங்க. இப்போ இது சுண்டை வச்சுருக்கேன். இது நல்லா ஒன்று சுண்டுட்டோம், திக்காயிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். நம்ம பால் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடைசியாக. இப்போ கொஞ்சம் திக்காகட்டும் பாருங்கள். பால் நல்லா சுண்டிச்சு. இப்போ நம்ம இதில் சுகர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சுகர் சேர்த்துக்கலாம். இனிப்பு சேர்த்த மாதிரி ஏலக்காய் ஒரு 7-8 தட்டி வச்சுருக்கேன் நான். இது உள்ளே சேர்த்துக்கலாம். பால் நல்லா திக்காகிடுச்சு. நம்ம இதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். சும்மா திக்காகிறதுக்கு மட்டும் இந்த பால் பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குதுங்க. நம்ம கீழே இறக்கிடலாம் இதை. இறக்கிட்டு நம்ம இதில் ஃபில் பண்ணிக்கலாம் டம்ளரில். இதில் வந்து நாம் 4 டம்ளரில் நம்ம ஃபுல் பண்ணிட்டோம். இதில் வந்து ஒரு ஸ்பூனை வச்சிடலாம். ஒவ்வொரு ஸ்பூன் ஒன்று ஒன்றில் இதை வச்சுட்டு அப்படியே எடுத்துன்னு போய் இது ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம்.